வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டோம் சூப்பரான ஒரு வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. இப்போ வாங்க வீடியோஸ்க்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, nanba. Bury them with your smile. Always be happy. உங்கள் மொபைலில் வந்து கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் 9:16 ரேஷியோ இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இப்போ லெஃப்ட் சைடு கீர் ஐகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே எடிட்டிங் இருக்கும், எடிட்டிங்கில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. மேலே ஃபோட்டோ டியூரேஷன் இருக்கும். ஸோ இதில் வந்து ஒரு 3.5 செகண்ட் இல்லைனா 3 செகண்ட் வந்து கொடுத்துட்டு இப்போ பேக்கில் வந்துருங்க. இப்போ நீங்கள் எந்தெந்த ஃபோட்டோஸ்லாம் வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே இப்போ 1 by 1 செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோஸ் எல்லாமே செலக்ட் பண்ணுவாட்டி எல்லா ஃபோட்டோஸுமே கரெக்டாக அலைன்மெண்ட்டாக இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஏதாவது ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணுற ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஸ்டேச்சுரேஷனும் உங்கள் ஃபோட்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிட்டு அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு அப்ளை டு ஆல்னு கொடுத்துட்டிங்கன்னா எல்லா ஃபோட்டோஸ்க்குமே அந்த செட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். இப்போ நம்ம ஃபோட்டோஸ்க்கு வந்து எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஃபோட்டோ பக்கம் இருக்க அந்த ப்ளஸ் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண போகிற எஃபெக்டோட நேம் பார்த்திங்கன்னா புக்வேம்ன்ற எஃபெக்டை தான் இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம். இந்த எஃபெக்டை வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு டவுன்லோட் பண்ண தெரியல அப்படின்னா ரைட் சைடு மேலே டிக் ஐக்கான் பார்க்க பாக்ஸ் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு உங்கள் மொபைல் டேட்டாவை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அது உங்களுக்கு லோட் ஆகும். இப்போ லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கேட்டகரிஸ் வந்து ஷோ ஆகும். ஸோ அதில் 3D எஃபெக்ட் கேட்டகரியை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த 3D கேட்டகரியிலே பார்த்தீங்கன்னா அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த புக் ஃபேம்ன்ற எஃபெக்ட் வந்து ஷோ ஆகும். ஸோ நீங்கள் இந்த எஃபெக்டை வந்து ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். எஃபெக்டை டவுன்லோட் பண்ண வாட்டி மொபைல் டேட்டாவை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ ஆஃப் பண்ணிட்டு ஃபுல்லாக பேக்கில் வந்துருங்க. இப்போ பேக்கில் வந்து ஒவ்வொரு ஃபோட்டோஸ்க்குமே அதே மாதிரி தான், ஃபோட்டோ பக்கம் இருக்க அந்த ப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு. ஸோ புக் ஃபேமில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 எஃபெக்ட் இருக்குது. ஸோ மாறி மாறி ஒவ்வொரு ஃபோட்டோஸ்க்கும் ஒவ்வொரு எஃபெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் என்ற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும். இப்போ எல்லா ஃபோட்டோஸ்க்குமே எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ண வாட்டி டிக் ஐக்கான கொடுத்துட்டு இந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் தான் நம்ம ஃப்ரேம் மேக் பண்ண போகிறோம். இப்போ அந்த தேவையான குவாலிட்டியில் வீடியோஸை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுற எல்லா ஸ்டெப்ஸுமே உங்களுக்கு கரெக்டாக புரியும். வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டிங்கனாலே உங்களுக்கு சில டவுட்ஸ் வரலாம். அதனால் வீடியோஸை ஆல்மோஸ்ட்டு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போது வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ண வாட்டி பேக்கில் வந்துடுங்க. ஃபுல்லாகவே பேக்கில் வந்துட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. மேலே இமேஜின் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் வந்து பிளாக் செட் பண்ணிட்டு அதோடய டைம் டியூரேஷனை ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு மொபைல் ஃப்ரேம் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதை வந்து டவுன்லோட் பண்ணிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. அதோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் மை லைஃப்ன்ற டெக்ஸ்ட் PNG கொடுத்துருப்பேன். ஸோ அதையும் டவுன்லோட் பண்ணிட்டு அதையும் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், பிளெண்டிங் வரும். பிளெண்டிங்கில் வந்து மல்டிபிள்ன்ற ஆப்ஷனை கொடுத்துட்டு டிக் ஐக்கான கொடுத்துட்டு அந்த ஃபோட்டோ இமேஜோட டைம் டியூரேஷனும் ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். இப்போது நம்ம கடைசியாக எக்ஸ்போர்ட் பண்ண அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிட்டு இதை பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் இருக்க அந்த மொபைல் ஃப்ரேமில் வந்து செட் பண்ணும். ஸோ அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ கரெக்டாக மொபைல் ஃப்ரேம் அளவுக்கு நீங்கள் வந்து உங்கள் அந்த வீடியோ வந்து கரெக்டாக வந்து செட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு சென்ட் டு பேக் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ பேக்கில் போயிடும். இப்போ உங்களுக்கு கரெக்டாக வந்து அந்த வீடியோஸை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ டிக் ஐக்கான கொடுத்துட்டு வீடியோ லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு வேவ் எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதை வந்து டவுன்லோட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், பிளெண்டிங் வரும். பிளெண்டிங்கில் வந்து ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. இப்போ ஸ்க்ரீன் கொடுத்துட்டு அந்த வீடியோ வந்து கரெக்டாக அங்கே கீழே இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இந்த இடத்துல வந்து செட் பண்ணிக்கோங்க. அதோடய சைஸ் வந்து லைட்டாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக இப்போ கீழே பார்க்குற மாதிரி இந்த இடத்துல செட் பண்ணிட்டு டிக் ஐக்கான கொடுத்துருங்க. இப்போ எகைன் லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லைட் எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் PNG வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதை வந்து டவுன்லோட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதோடய சைஸ் வந்து லைட்டாக கம்மி பண்ணிவிட்டு அதை இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி மேலே வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஹார்ட் இமேஜோட இதை சைஸை வந்து லைட்டாக கம்மி பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து மேலே இந்த மாதிரி இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி செட் பண்ணிட்டு அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்து லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லைட் எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதை வந்து டவுன்லோட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படி பேக்கில் வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், பிளெண்டிங் வரும். பிளெண்டிங்கில் வந்து ஸ்க்ரீன் கொடுத்துட்டு இப்போ நீங்கள் லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு சூப்பராக வந்து அந்த லைட் எஃபெக்ட் வந்து ஷோ ஆகும். இப்போ அகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். பார்டர் பேஞ்சோட லிங்க்கும் கொடுத்துருப்பேன், ஸோ அதையும் டவுன்லோட் பண்ணிட்டு அதையும் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு பார்டரோட டைம் டியூரேஷனும் ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோட எண்டிங் வந்துட்டு வீடியோ வந்து நம்ம 23 செகண்ட் தான் மேக் பண்ணியிருக்கோம், ஸோ எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாமே ரைட் சைடு சிசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ட்ரீம் டு ரைட் கொடுத்து கட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம சாங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் யூஸ் பண்ணுற சாங்கோட லிங்க்கு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே வீடியோவாக கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள், எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா அந்த வீடியோவில் இருக்க ஆடியோ மட்டும் தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் ஸ்டக் ஆகிற மாதிரி ஷோ ஆகும், பட் வீடியோவை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு கேலரியில் பார்க்குறப்ப உங்களுக்கு வீடியோ வந்து சூப்பராகவே ஷோ ஆகும். இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் இண்டர் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.